ஆணாக இருந்துதான் பெண்ணாக மாறியதாக திருநங்கை உண்மையை கூறியதால் அவர் 119 முறை குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவைச் சேர்ந்தவர் டுவானியா ஹிக்கர்சன், இவருக்கும் அவருடன் பணிபுரிந்து வரும் டி விகம் என்பவருக்கும் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இணையத்தில் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. டுவானியா ஹிக்கர்சன் அவரை பெண் என்று நினைத்து நெருங்கி பழகியுள்ளார். தான் திருநங்கை என்பதையும் டி விகம் அவரிடம் சொல்லவில்லை. இந்த நிலையில் இவர்களின் பழக்கம் மிகவும் நெருக்கமடையும் அளவிற்கு சென்றதால் அமெரிக்காவின் மிசிசிப்பி பகுதியில் உள்ள பெஸ்ட் வெஸ்டர்ன் ஹோட்டலில் அறையெடுத்து தங்கியுள்ளனர். அப்போது டி விகம் நான் ஒரு பெண் இல்லை என்றும் ஆணாக இருந்து பெண்ணாக மாறியவர் என்றும் கூறியுள்ளார். இதை சற்றும் எதிர்பார்க்காத ஹிக்கர்சன் ஆத்திரத்தில் அங்கிருந்த 10 அங்குல நீளம் கொண்ட கத்தியால் அவரை கொடூரமாக குத்தி கொலை செய்துள்ளார். இதில் அவரது முகம் சிதைந்து போய்விட்டதாகவும் தொண்டை மூக்கு போன்ற இடங்களில் அதிக வெட்டுக்கள் இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மொத்தம் அவர் 119 முறை அவரை குத்தி கொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பியோடியுள்ளார். அதன்பின் இது தொடர்பான தகவல் போலீசாருக்கு தெரியவர உடனடியாக ஹிக்கர்சனை கைது செய்தனர். இதைத் தொடர்ந்து இது தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரணை செய்த நீதிபதிகள் ஹிக்கர்சனுக்கு 40 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்குவதாக தீர்ப்பளித்துள்ளனர்.